கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மற்றும் ஒரு சிந்தனை துளிகளின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் நாங்கள் பேரானந்தம் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஜெபத்தோடு கூட இந்த சிந்தனை துளிகளை ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல அற்புதமான வேளையிலும் இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சிந்தனை துளிகளின் மூலமாக நாங்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, நற்சிந்தனையும் நற்சீர் பிறந்து பொருந்தினவர்களாக எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய நன்மைகள் கடந்து வரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய சிந்தனைக்காக லூக்கா சுவிசேஷம் 9:1 வாசிக்கிறேன். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து, சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. 2, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுப்பப்பட்ட சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். என்ன அதிகாரம் அப்படின்னா, அங்கே அவர் பட்டியலிட்டிருக்கிறார், பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதியுள்ளவர்களை குணமாக்க வேண்டும், அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும், பிணியாளிகளை சொஸ்தமாக்க வேண்டும். அதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் சீஷர்கள். என்னை கேட்டால், தேவன் என்னை கூட ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்பியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை கூட ஒரு நோக்கத்தோடு கூட தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பேதுருவையும் பவுலையும் அங்கே அந்திரேயாவையும் மற்ற சீஷர்கள் எல்லாரையும் யோவானையும் தெரிந்து கொண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. அந்த இயல்பான விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ளுறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் முதலாவது நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் என்னை கொண்டும் ஒரு வேலையை செய்வதற்காகத்தான் என் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு சிறிய மகன், ஏறக்குறைய ஒரு 2 படிக்கிற மகன் ஒருவன், ஒரு நாள் ஒரு சாலை ஓரத்தில் நின்று கொண்டு தன்னுடைய கையில் பிரசுரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி பிரசுரிக்கப்பட்டதான ஒரு 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 டிராக்ஸை எடுத்து கையில் வைத்து கொண்டு அந்த சாலையில் போய்கொண்டிருக்கிற வாகனத்துக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். சிறிய பையன், 2 படிக்கிற ஒரு பையன். அப்போது ஒரு பேருந்து வந்தது. ஒரு பேருந்து வரும்போது அந்த பேருந்து ஓட்டுநரை பார்த்து அந்த தூரத்தில் அந்த தம்பி அப்படியே இப்படி ஆட்டி காண்பித்தார். அந்த பேருந்து ஓட்டுநர் அந்த பையன் இருக்கிற இடத்திற்கு பக்கத்தில் வந்து பேருந்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து குனிந்து அந்த கையில் இருந்த கைப்பிரதியை அவர் வாங்கி கொண்டாராம். வாங்கிக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த தம்பியை அவர் பார்க்கல. அதுக்கு பிறகு அதை வீட்டில் போய் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை குறித்து எழுதியிருக்கிறது என்று கேட்டு அவர் வாசித்து ஆண்டவரை அறிந்து அவர் பிற்காலத்தில் பெரிய ஊழியக்காரராகி அவர் சொன்னாராம், நான் இவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறேன், என்ன காரணம் தெரியுமா, ஒரு சிறிய பையன், அந்த பையன் எனக்கு தன்னுடைய கையை அசைத்து கையிலிருந்து ஒரு கைப்பிரதியை எனக்கு கொடுத்தான். அந்த கைப்பிரதி எனக்கு ரட்சிப்பும், இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனமாக இருக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி அவர் அங்கே சாட்சி சொன்னாராம். ஒரு சிறிய மகன், குழந்தை, அவனுக்கு கூட தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்ல. அந்த ட்ராக்ஸுக்கு கூட ஒரு வேலை இருந்துச்சுல்ல, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கோ இல்லை எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடராக
இருப்பீர்களே. ஆனால் சீடர் தான் எப்படின்னா, ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்கும்போது அவன் சீஷராகிறான், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்துதான் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்கிறான். அப்போ நீங்களும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீங்களும் ஒரு சீஷர் தான். அங்கே அன்றைக்கு அவருடைய 12 சீஷர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த அதிகாரங்களையும் வல்லமையும் வரங்களையும் கொடுத்தவர் உங்களை அழைத்திருக்கிறாரே, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் ஆண்டவருடைய சீஷன் தானே? அவன் நீங்கள் ஆண்டவருடைய சீஷனானால் இந்த லூக்கா 9:1-2 சொல்லியிருக்கிறபடி அவருடைய சீஷர்களை அழைத்து பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்தார்ல, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பார். நீங்கள் முதலாவது தேவனிடத்தில், தேவனே என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்னப்பா அப்படின்னு கேளுங்க. மற்றவர்களை பார்க்காதீங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? தேவன் உங்களோடு என்ன பேசுகிறார்? தேவன் உங்களோடு கூட வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஒரு ஊரில், அந்த நாட்களில் வாகன வசதி இல்லாத ஒரு காலம் அது, அந்த ஊரில் ஒரு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு திருமணத்துக்காக இந்த ஊருக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2-3 கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு திருமணத்துக்கு வருவாங்க. அப்போது அந்த ஒரு கிராமத்திலிருந்து வருகிறவர்களை அவர்கள் அவங்க அந்த அழைப்பை கொடுத்து விட்டு நீங்கள் சொன்னாங்களா, நீங்கள் இங்கேருந்து வரும்போது எங்களுக்கு ஒரு 60 தேங்காய் வாங்கிட்டு வந்துருங்க, எங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லி 60 தேங்காவுக்கு இவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் வரும்போது கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இருந்து வர்றவங்கக்கிட்ட கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு 60 தேங்காய் வாங்கியாச்சு. வாங்கி ஒரு பெரிய மூட்டையாக கட்டிட்டாங்க. பெரிய மூட்டையாக கட்டிட்டு கல்யாணத்துக்கு போகிறவங்கலாம் ரெடி ஆகிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் வாகனம் இல்லாதனால நடந்தே தான் போவாங்க. அப்போது இந்த ஒரு பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு அங்கே கல்யாணத்துக்கு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது அங்கே வந்திருக்கிற கூட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் 70 பேர் அந்த திருமணத்துக்காக அந்த கிராமத்திலிருந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மூட்டையை தூக்கி ஒருவர் தலைமையில் வச்சுக்கிட்டு போகிறாரு. போயிட்டுருக்கும்போது அப்பா என்னால் முடியலைன்றார். அப்புறம் இன்னொருத்தர் வாங்கிக்கிறாரு. அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்னால் முடியலைன்னு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. இப்படியே கிராமமே போய் பயங்கரமாக படாத பாடுபட்டு ஏன்டா அந்த கல்யாணத்துக்கு வந்தோன்னே ஆகிப்போச்சு எல்லாருக்கும், அவ்வளவு வெயிட்டு. அப்போது அந்த திருமண வீட்டுக்காரர்கிட்ட இந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் சொன்னாராம், ஐயா இந்த 70 தேங்காய் அந்த 60 தேங்காயை கொண்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆகிப்போச்சு. என்னப்பா அது அவ்வளோ வெயிட்டு? அப்படியாப்பா, நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் என்ன அந்த கிராமத்துலேருந்து ஒரு 70 பேர் வந்தோம். எத்தனை தேங்காய் வச்சுருந்தீங்க? 60 தேங்காய் வச்சுருந்தோம். 60 தேங்காயில் ஒரு தேங்காயை ஒருத்தர் கையில் கொடுத்துருந்தா 10 பேர் சும்மா வந்திருப்பாங்க. இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், இது மாதிரி தான் பல நேரங்களில் நாமும் கூட புத்தி இல்லாமலோ அல்லது யோசனை இல்லாமலோ நாம் செயல்பட்டு விடுகிறோம். அந்த 60 தேங்காயை ஒருவருடைய கையில் ஒன்று கொடுத்தாலும் 10 பேர் சும்மா வந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்திருக்காது, இவ்வளோ பெரிய வேதனை இருந்திருக்காது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கூட இப்படி இப்போ புத்திசாலித்தனமாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் பல நேரங்களில் நம்ம புத்தியை சொல்லுவாங்க, கடன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, புத்தியை கடன் கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட நம்ம நேரங்களில் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல, நான் இயல்பாக பேசுகிறேன். நம்ம அதனால் தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன், ஞானத்தை பயன்படுத்துங்க. தேவன் உங்களை சீசனாக அழைத்திருக்கிறார், சிசியாக அழைத்திருக்கிறார். மற்றவர்களை பார்க்காதீங்க. அவங்க 50 விசுவாசி, அவங்களே ஊழியத்துக்கு போகலை. என்ன பண்ணுமா? உங்களுக்கு அழைப்பு இருந்தால் போங்க, அழைப்பு இல்லைன்னா போகாதீங்க. அழைக்கப்படுற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். அழைப்பை தெரிந்து கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் தாமதம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனால் ஒன்று, சீசர், நீங்கள் சீசர், சீசர்களுக்கு இந்த அதிகாரம்லாம் இருக்குது. அந்த சீசர்கள் அந்த அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி தான் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளை செய்ய வேண்டும். கண்டிப்பாக உண்டு, எல்லா சீஷர்களுக்கும் உண்டு. நானும் ஒரு சீஷன் தான். என்னை கொண்டும் தேவன் நிறைய காரியங்களை ஜெபிக்க வச்சுருக்காரு. அந்த ஜெபிக்கும்போது அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அதனால் எல்லா சீஷரை கொண்டும் தேவன் பலத்த காரியங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் சீஷனாக இருங்கள். சீஷனுடைய அழைப்பை விளங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு போக சொன்னால் போங்க. சிலர் போக சொன்னால் போக மாட்டாங்க.
போகாதானா போவாங்க, போகாதன்றவங்க போகாதீங்க, போக சொன்னவங்க போகாமல் இருந்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு பணியை வைத்திருக்கிறான். அதனால் தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தார். இந்த சீஷர்கள்லாம் யாரு? தேவனை நம்பி இருக்கிறவர்கள். நீங்கள் யார்? தேவனை நம்பி இருக்கிறவர்கள் தான். அப்போ அந்த சீஷர்களுக்கும் இன்றைய சீஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசத்தையும் தேவன் பார்க்கல. உங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அதை செய்யுங்க, நிறைவேற்றுங்க. எனக்கு தெரியாதுன்னு கைகழுவாதீங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, மைத்துதிக்கிறோம். சீஷர்களாக அழைக்கப்பட்ட 12 சீஷர்களுக்கும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் அவர்களுடைய அவர்கள் நோய்களை பிணியாளிகளை சுகமாக்கி நோய்களை போக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தீங்களே. சீஷர்களாக இருக்கிற எங்களுக்கும் அந்த அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனும் சகோதரியும் நம்முடைய சீஷனும் சீஷியுமாக இருக்கிறார்கள். நம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை எனக்கு தெரியாது என்று அல்லல் தட்டி விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு உதவி செய்திலும் எங்களை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். சிறு பிள்ளையினுடைய கைப்பிரதி ஒரு ஊழியக்காரனை உருவாக்கினது போல நாங்களும் ஒருவேளை எங்களால் இயன்ற பணிகளை இந்த தேசத்தில் செய்யும்போது அது எங்கோ ஒரு மூலையில் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் மூலம் மகிமைப்படுவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் சீஷனாகத்தான் தெரிந்திருக்கிறார், சீஷியாகத்தான் தெரிந்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாக இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மற்றும் ஒரு புதிய சிந்தனையோடு கூட உங்கள் எல்லாரையும் சந்திப்போம். அதுவரையிலும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.